கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் 11:40 இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, லாசர் மரித்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆகிவிட்டன. துக்கத்தில் ஆழ்ந்திருந்த அவனுடைய சகோதரியிடம் இயேசு சொன்ன வார்த்தை இவை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அங்கு லாசருவை உயிரோடு எழுப்புவதை அவர்கள் எல்லோரும் கண்டார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், கவலைகள் உங்களை ஆட்கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியத்தையும் மீட்பையும் கொடுப்பேன் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? என் தழும்புகளால் சுகமாவா என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இப்பொழுது உள்ள சூழ்நிலையை பார்த்து என்ன நினைக்கிறீர்களோ அதன் மீது கவனம் செலுத்துவதை காட்டிலும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை எண்ணி அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பியுங்கள். நீங்கள் மன அழுத்தத்தின் மத்தியில் இருக்கும் போது வாக்குத்தத்தங்களையே எண்ணிக்கொண்டிருப்பது மிகவும் முக்கியம். அப்பொழுது நீண்ட நாட்கள் ஆகிறதே என்பதை நினைத்து விரக்தி அடையாது இருப்பீர்கள். அவருடைய வார்த்தையில் எண்ணற்ற ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த வார்த்தைகளை விசுவாசிப்பதன் மூலம் பயம், சந்தேகம், கவலை எல்லாம் நம்மை விட்டு வெளியேறிவிடும். பூரண விசுவாசம் நமக்குள் எழும்பும். அப்பொழுது சொல்லப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் வந்து பலிக்கும். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஜபம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் நினைவு கூறும்போது உம்முடைய வல்லமை எங்களை பலப்படுத்துகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் சொன்னதை செய்யும் வரைக்கும் எங்களை கைவிட மாட்டீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். ஜெயத்தை பெறுவோம். தேவன் நாமும் மகிமைப்படுவதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.